ஹாய் டியார்ஸ் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்கள் சாய்ரா ஆஷிக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 சுலபமான ரொம்பவே டேஸ்டான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்லேயே செய்ய போகிறோம் ஐஸ்கிரீம்னாலே நம்ம கடையில் தான் வாங்குவோம் ஆனால் இந்த ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் வீட்டில் செய்கிறதுனால டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக கடையில் வாங்கிற மாதிரியே இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் நல்ல பழுத்த இனிப்பான ஒட்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்கணும் நல்ல இனிப்பு சுவையுள்ள மாம்பழமாக இருக்கணும் ஒட்டு மாம்பழமாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எந்த மாம்பழனாலும் எடுத்துக்கலாம் மாம்பழத்தினுடைய தோலை நீக்கிட்டு அதோட பல்ப்பு மட்டும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மாம்பழம் முழுசாக போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு கப் அளவு சேர்த்தா போதும் இப்போ இன்னொரு கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க சோள மாவு தான் உங்கள் கிட்டே கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு அது கூட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டுகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதிகமான பொருட்கள் கூட தேவைப்படாது ஒரு கப் அளவு பால் இருந்தாலே போதும் இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வர ஆரம்பிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுமே ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஆடையெல்லாம் வந்து ஓரம் கட்டி நிற்காமல் உள்ளுக்குள்ளே எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் ப்ளஸ் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கோம் இல்லையா அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை பாலில் சேர்த்ததுமே பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் பால் வந்து இப்படி தண்ணியாக இருந்துச்சு இதை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு பால் ஒரு கப் அளவுக்கு மேங்கோ பல்ப்பு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரைங்க நம்ம சேர்த்துருக்க பால் திக்னஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இதோட பச்சை வாசலாம் நல்லா போயிடும் இடையில இடையில கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நம்ம கைவிடாமல் கிளறணும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நமக்கு அடி எதுவும் பிடிக்காது ஸோ நம்ம அப்பப்போ கிளறி விட்டாலே போதும் இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசலாம் போயிட்டு இந்த மாவு நல்லா ரெடியாகி வந்திருக்கு இதோடய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அள்ளி ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாக வரணும் இதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சுதுன்னா சரியாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது நல்ல சூடு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் போது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் லைட்டாக அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் போது கொஞ்சம் லிக்விடான மாதிரி இருக்கும் ஆனால் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மாம்பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் நல்லா இனிப்பு சுவையுள்ள பழமாக இருக்கணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள் கிட்ட இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி நல்லா வந்து பண்ணி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மையை அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் போல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூணு தடவை நாலு தடவை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகாமல் ஐஸ்கிரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ அல்லது ஒரு கண்ணாடி கண்டெய்னர்லையோ மாற்றிக்கலாம் நல்ல ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய குவாலிட்டியான கண்டெய்னராக எடுத்துக்கோங்க கொஞ்சம் மட்டமான பிளாஸ்டிக் டப்பாலெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்க்ரீம் சரியாக ஃபார்ம் ஆகாது இப்போ இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளிங் ஃபிலிம் வச்சு நான் ஃப்ரேப் பண்ணிக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால ஐஸ்கிரீம் மேலே ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் போல் நல்லா செட் பண்ண விட போகிறோம் அப்போ நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும் ஸோ ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரம் போல் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடியாகிருக்கான்னு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாகிருக்கு இதை இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் ஸ்கூப்பாலேயோ அல்லது நம்ம நார்மல் குழிக்கரண்டி இருக்கு இல்லையா அதால் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்பவே அழகாக வரும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஐஸ்க்ரீம் போல் ஸ்மூத்தாக வரலைன்னா மிக்சர் ஜாரில் ஒரு தடவை மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்டு மறுபடியும் அதே மாதிரியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தாக ஐஸ்கிரீம் போல் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சரியாக அரைக்காத போது அல்லது உங்களுடைய கண்டெய்னர் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான கண்டெய்னராக இல்லாத போது இது சரியாக செட் ஆகாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நான் சொன்ன மாதிரி இன்னொரு முறை அரைச்சி மறுபடியும் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்க்குறதுக்கே ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்கில்ல கடையில் வாங்கினது போலவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும் இது மேலே பார்வைக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸும் மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் போட்டிருக்கேன் சாக்லேட் சிரப் கூட நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க ரொம்பவே எம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா போனும் இறைவனுக்கே நன்றி